டால்ஃபின்ஸ்லாம் தண்ணியில் வாழக்கூடிய மேமல், அதாவது பாலூட்டி விலங்கு. டால்ஃபின்ஸை பார்த்தாலே மனிதர்கள்லாம் எப்போவுமே வியப்படைவாங்க. சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் டால்ஃபின்ஸ்க்கு எந்த ஒரு வகையிலையும் துன்புறுத்தக்கூடாதுன்னு நினைப்பாங்க. பொதுவாகவே டால்ஃபின்ஸ் எல்லாம் ரொம்பவே புத்திசாலியான விலங்குன்னு சொல்கிறாங்க. இதனால் கடலில் ரொம்பவே வேகமாக நீந்தி போக முடியும். இன்றைக்கி இந்த வீடியோவில் டால்ஃபின்ஸை பற்றி ஒரு 50 சுவாரஸ்யமான விஷயத்தை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் பண்ணிவிடுங்க. வெல்கம் டு டாக்டர் சயின்ஸ் சேனல். டால்ஃபின்ஸ் எவால்வ்டு ஃப்ரம் ஃபோர் லெக்ட் அனிமல். பொதுவாக டால்ஃபின்ஸ்க்கெலாம் கை கால்கள் இருக்காது, அதுக்கு பதிலாக ஃபின்ஸ்னு சொல்லப்படுற துடுப்புகள் தான் இருக்கும். ஆனால் டால்ஃபின்ஸ்லாம் 50 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி 4 கால்களுடைய விலங்குலேருந்து தான் பரிணாமம் அடைஞ்சு வந்திருக்கு. ஏதோ ஒரு காரணத்துக்காக தரையிலிருந்து தண்ணீரில் போய் வாழ்ந்த அந்த விலங்கு தண்ணீரில் நீந்தி பயணிக்கிறதால இதோட கை கால்கள்லாம் பயன் இல்லாமல் போயிருக்கும். இதனால் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டால்ஃபின்ஸ்க்கு கை கால்கள் இல்லாமல் துடுப்புகள் மட்டும்தான் இருக்குது. டால்ஃபின் கிரீக் வேர்ட். டால்ஃபின் என்ற வார்த்தை டெல்ஃபஸ்ட் சொல்லப்படுற கிரீக் மொழியிலிருந்து தான் வந்திருக்கு. டெல்ஃபஸ்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வித் அ வூம், அதாவது கரு இருக்கக்கூடிய மீன். 44 டிஃப்ரெண்ட் டால்ஃபின் ஸ்பீஷியஸ். இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட 44 வகையான வெவ்வேறு இனம் சார்ந்த டால்ஃபின்ஸ் இருக்கு. கடல் தண்ணீரில் மட்டும் டால்ஃபின்ஸ்லாம் வாழாது, நதியில் கூட நம்ம டால்ஃபின்ஸை பார்க்கலாம். டால்ஃபின் சைஸ் அண்ட் வெயிட். டால்ஃபின்ஸோட சராசரியான உடம்போட நீளம் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 5.5 அடியிலிருந்து 31 அடி வரைக்கும் இருக்கும். உடல் எடை எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுமார் 50 கிலோலேருந்து 10 டன் வரைக்கும் உடல் எடை இருக்கும். இந்த உடல் எடை வெவ்வேறு டால்ஃபின்ஸ் இனத்துக்கும் வேறுபடும். கில்லர் வேல். டால்ஃபின் இனத்திலேயே மிகப்பெரிய உடல் அளவும் எடையும் கொண்ட டால்ஃபின்ஸ் இந்த கில்லர் வேல் தான். இந்த கில்லர் வேலுக்கு ஆர்கான்னு சொல்லப்பட்ட இன்னொரு பேரும் இருக்குது. இது வரைக்கும் மிகப்பெரிய அளவில் பதிவான ஆண் கில்லர் வேலோட அளவு பார்த்தீங்கன்னா 32 அடி நீளம், 10 டன் எடை. பெண் கில்லர் வேலோட அளவு பார்த்தீங்கன்னா 28 அடி நீளம், 7.5 டன் உடல் எடை. பாட்டல் நோஸ் டால்ஃபின். டால்ஃபின் இனத்திலேயே எல்லா கடல் பகுதியிலையும் பார்க்கக்கூடிய ஒரு டால்ஃபின் இந்த பாட்டல் நோஸ் டால்ஃபின் தான். இந்த பாட்டல் நோஸ் டால்ஃபினை ஆர்டிக் அண்ட் அண்டார்டிக் தண்ணீரில் மட்டும் நம்ம பார்க்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க கிளைமேட் -degree போகிறதால இந்த டால்ஃபின்ஸால் வாழ முடியாது. டால்ஃபின் விசஸ் பார்பாய்ஸ். டால்ஃபின்ஸும் பார்பாய்ஸும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கலாம், ஆனால் இந்த ரெண்டு மீனுக்கும் வித்தியாசம் இருக்குது. டால்ஃபின்ஸை பார்பாய்ஸ் கூட ஒப்பிட்டு பார்த்தா நிறைய வித்தியாசத்தை நம்ம பார்க்கலாம். பெரிய வாய்ப்பகுதி, பெரிய மூக்கு, மிக வளைவான துடுப்புகள், நீளமான உடல் பகுதியை நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ரெண்டு மீன்களுக்கும் முகம் கொஞ்சம் வேறுபடும். டால்ஃபின்ஸ் ஹேபிட்டட். பொதுவாக டால்ஃபின்ஸ்லாம் கடலில் ரொம்ப ஆழமான பகுதியில் இருக்காது, கடல் மட்டத்திலிருந்து கொஞ்சம் கிட்டதாக இருக்கும். ஆனால் டால்ஃபின்ஸால் கிட்டத்தட்ட 274 மீட்டர் ஆழம் வரைக்கும் போய் வாழ முடியும். டால்ஃபின்ஸ் ஃபுட். டால்ஃபின்ஸ்லாம் பிசுக்கோவர்னு சொல்லுவாங்க, அதாவது டால்ஃபின்ஸில் பெரும்பாலான மீன்கள் கணவாய் இதெல்லாம் தான் உணவாக சாப்பிடும். ஒரு டால்ஃபின்ஸால் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 15 கிலோ வரைக்கும் உணவு சாப்பிட முடியும். டால்ஃபின்ஸ் டோன்ட் ட்ரிங்க் வாட்டர். டால்ஃபின்ஸ்லாம் தண்ணீர் குடிக்காது, அதுக்கு பதிலாக அதுக்கு தேவையான தண்ணீரை அது சாப்பிட்ற உணவுலேருந்து எடுத்துக்கும். கடல் தண்ணி உப்பாக இருக்கிறதால அது குடித்தா நீர் இழப்பு ஏற்படும். இதனால் டால்ஃபின்ஸ்லாம் கடல் தண்ணீரை குடிக்காமல் அது சாப்பிட்ற உணவுலேருந்து தண்ணீரை எடுத்துக்குது. டால்ஃபின்ஸ் ஈட் ஃபுட் வித்தவுட் சீவிங். என்ன தான் டால்ஃபின்ஸ்க்கெலாம் பற்கள் இருந்தாலும் அது சாப்பிட்ற உணவை மென்று சாப்பிடாமல் அப்படியே விழுங்கி தான் சாப்பிடும். டால்ஃபின்ஸ் ஹாவ் 2 ஸ்டொமக். மாடுகளுக்கு 2 வயிறு பகுதி இருக்க மாதிரி டால்ஃபின்ஸ்க்கும் 2 வயிற்று பகுதி இருக்கும். ஒரு வயிற்றில் சாப்பிட்ற உணவை சேமித்து வைக்கவும் இன்னொரு வயிற்றில் உணவை செரிமானம் பண்ணுறதுக்கு இருக்குது. டால்ஃபின்ஸ் ஹாவ் பீக் போன். டால்ஃபின்ஸோட எலும்புலாம் ரொம்பவே மென்மையாகவும் வளைக்கக்கூடிய தன்மையாகவும் இருக்கும். தரையில் வாழற விலங்குகளுக்கு இருக்க மாதிரி வலுவான எலும்புகள் டால்ஃபின்ஸ்க்கு இருக்காது. டால்ஃபின்ஸ் ஹாவ் ஸ்ட்ராங் இம்யூன் சிஸ்டம். டால்ஃபின்ஸ்க்கு காயங்களை சீக்கிரமாக குணமாக்குற தன்மை இருக்குது. டால்ஃபின்ஸால் சுமார் 2 வாரத்திலேயே அதோட உடம்புல ஏற்பட்ட காயங்களை குணமாக்க முடியும். குணமாக்குறது மட்டும் இல்லாமல் தழும்புகளை கூட அதனால் சரி செஞ்சிக்க முடியும். டால்ஃபின்ஸ் ஹாவ் ஸ்ட்ராங் மெமரி. உலகத்தில் இருக்கக்கூடிய விலங்குலேயே டால்ஃபின்ஸுக்கு மட்டும்தான் ரொம்பவே அதிகமான நினைவாற்றல் இருக்குது. சிக்காகோவில் நடந்த ஒரு ஆராய்ச்சியில் பாட்டல் நோஸ் டால்ஃபினால் 20 வருடங்களுக்கு முன் கேட்ட ஒரு ஒலியை ரொம்பவே சரியாக இந்த டால்ஃபின்ஸால் கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. டால்ஃபின்ஸ் யூஸ் எக்கோலொகேஷன். வவ்வால்கள் எக்கோலொகேஷன்னு சொல்லப்பட்ட ஒரு முறையை கையாண்டு இரவில் கண்களை பயன்படுத்தாமல் பயணிக்கிற மாதிரி டால்ஃபின்ஸும் இந்த எக்கோலொகேஷனை பயன்படுத்தி தான் கடலில் நீந்தி தன்னோட இரையை தாக்கி உணவாக எடுத்துக்குது. நான் ஆல்ரெடி வவ்வால்கள் எப்படி எக்கோலொகேஷனை பயன்படுத்துதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்கை கார்டன் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். டால்ஃபின்ஸ் டோன்ட் ஹாவ் இயர்.
மனிதர்கள் மற்றும் விலங்குகளுக்கு வெளியே தெரியக்கூடிய காதுகள் மாதிரி டால்ஃபின்ஸ்க்கு இருக்காது. டால்ஃபின்ஸோட காதுகளில் இருக்க துவாரம் மூடி தான் இருக்கும். அப்புறம் எப்படி இதனால் கேட்க முடியும் நீங்கள் யோசிப்பீங்க. டால்ஃபின்ஸோட ஜாபோன், அதாவது தாடை எலும்பில் ஒரு பிரத்யேகமான உறுப்பு இருக்கு, அதை பயன்படுத்தி அதனால் கேட்க முடியும். டால்ஃபின்ஸ் நோஸ். டால்ஃபின்ஸோட மூக்கு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும், ஆனால் இதில் தான் ஒரு பெரிய ஆபத்து இருக்குது. டால்ஃபின்ஸ்லாம் ஷார்க்கு கிட்ட இருந்து அதுங்களை தற்காத்து கொள்ள அதுங்களோட மூக்கு பகுதியை ஈட்டி மாதிரி பயன்படுத்தி ஷார்க்கை காயமடைய வைக்குங்க. டால்ஃபின்ஸ் ஹாவ் நோ சென்ஸ் ஆஃப் ஸ்மெல். டால்ஃபின்ஸ்லாம் அதோட மூக்கு பகுதியை பயன்படுத்தி ஷார்க்கு கிட்ட இருந்து தற்காத்து கொள்ளும். அதே சமயம் டால்ஃபின்ஸால் அதோட மூக்கு பகுதியை பயன்படுத்தி முகர முடியாது. டால்ஃபின்ஸ் ஹாவ் ஸ்மூத் ஸ்கின். டால்ஃபின்ஸோட உடம்புல இருக்க தோல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வழவழப்பான தன்மை கொண்டு இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா தண்ணீரில் நீந்தும் போது வேகமாக நீந்துறதுக்கு அதோட தோல் வழவழப்பாக இருக்குது. டால்ஃபின்ஸால் 2 மணி நேரத்திலே அதோட உடல் மேலே இருக்க தோலை புதுப்பிக்க முடியும். டால்ஃபின்ஸ் லங். மனிதர்கள் மாதிரி டால்ஃபின்ஸ்க்கும் நுரையீரல் இருந்தாலும் அதனால் தண்ணீர்லேருந்து வெளியே வந்து சுவாசித்து வாழ முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர்லேருந்து வெளியே வந்து வாழ்ந்தால் நீரிழப்பு ஏற்படும், மற்றும் சூரியன்லேருந்து வரக்கூடிய வெப்பம் டால்ஃபின்ஸை சீக்கிரம் சாகடிச்சிடும். டால்ஃபின்ஸ் ஸ்லீப். டால்ஃபின்ஸால் ஒரு நாளைக்கு சுமார் 8 மணி நேரம் தூங்க முடியும். மற்ற நேரத்தில் டால்ஃபின்ஸ்லாம் கடலில் நீந்திட்டு இருக்கும். டால்ஃபின்ஸ் பிரெத் கண்ட்ரோல். டால்ஃபின்ஸ்லாம் ஒரு நிமிடத்தில் சுமார் 3-4 முறை கடல் மேலே வந்து சுவாசிச்சுட்டு போகும். டால்ஃபின்ஸால் கடல் அடியில் சுமார் 15 நிமிடம் வரைக்கும் மூச்சு அடக்கி இருக்க முடியும். டால்ஃபின்ஸ் ஒன் பிரெயின் ஹெமிஸ்பியர் ஸ்லீப். டால்ஃபின்ஸ்லாம் தூங்குற விதமே விசித்திரமானது. அதோட தூக்கத்தை யூனி ஹெமிஸ்பியர் ஸ்லீப்னு சொல்லுவாங்க. அதாவது டால்ஃபின்ஸ்லாம் தூங்கும் போது ஒரு கண்களை மட்டும்தான் மூடி தூங்கும். இப்போது இடது கண்கள் மூடி தூங்கினா டால்ஃபின்ஸோட வலது மூளை செயலில் இருக்கும். அதே மாதிரி வலது கண்கள் மூடி தூங்கினா டால்ஃபின்ஸோட இடது மூளை செயலில் இருக்கும். டால்ஃபின்ஸ்லாம் ஏன் இந்த மாதிரி தூங்குதுன்னு பார்த்தீங்கன்னா தூங்கும் போது சுவாசிக்கிறதுக்கும் எதிர்கிட்டேருந்து தற்காத்து கொள்றதுக்கும் இந்த மாதிரி எச்சரிக்கையோடு தூங்குது. டால்ஃபின்ஸ் ஜெஸ்டேஷன். டால்ஃபின்ஸோட கர்ப்பகாலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12 மாதம். டால்ஃபின்ஸால் ஒரு பேபி டால்ஃபினை மட்டும்தான் கேரி பண்ண முடியும். டால்ஃபின்ஸால் ட்வின்ஸை கேரி பண்ண முடியாது. பாட்டில் நோஸ் டால்ஃபின் குட்டி போட்ட அப்புறம் கிட்டத்தட்ட மறுபடியும் குட்டி போட 2-3 வருடங்கள் ஆகும். டால்ஃபின்ஸ் அண்ட் தேர் காஃப்ஸ். டால்ஃபின்ஸ் குட்டி போட்ட அப்புறம் அதோட குட்டிகளை 11-18 மாதம் வரைக்கும் கூடவே வச்சுருக்கும். தன்னோட குட்டிகளை ஸ்லீப் ஸ்ட்ரீம்னு சொல்லப்படுற அதோட துடுப்புகள் கிட்ட பல மாதங்களுக்கு வச்சு பராமரிக்கும். டால்ஃபின்ஸ் மில்க். டால்ஃபின்ஸோட மில்க்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அடர்த்தியாக கொழுப்புத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடியது. டால்ஃபின்ஸ் லைஃப் ஸ்பேன். ஒரு சராசரியான டால்ஃபின்ஸால் சுமார் 25-50 வருடங்கள் வரைக்கும் வாழ முடியும். டால்ஃபின்ஸ் இன்டெலிஜென்ஸ். டால்ஃபின்ஸோட அறிவுத்தன்மை ரொம்பவே சிறப்பானது. டால்ஃபின்ஸால் ஒரு விஷயத்தை சீக்கிரமாக கற்றுக்க முடியும், அதனால் விளையாட முடியும், மனிதர்கள் கூட சுலபமாக பழக முடியும். டால்ஃபின்ஸ் ஆர் அல்ட்ரூஸ்டிக் இண்டிவிஜுவல்ஸ். டால்ஃபின்ஸை அல்ட்ரூஸ்டிக் அனிமல்னு சொல்லுவாங்க. அதாவது மற்ற உயிரினங்களுக்கு அடிபட்டால் அந்த விலங்கு கூடவே சாகர வரைக்கும் கூடவே இருந்து பார்த்துக்கும். மனிதர்களுக்கு கூட இந்த பண்பு இருக்குமான்னு தெரியல, ஆனால் ஒரு 5 அறிவு உள்ள விலங்கு மற்ற உயிரினங்களுக்கு உதவ தன்னோட வாழ்நாள் முழுவதையும் கூட இருந்து பார்த்துக்குது. டால்ஃபின்ஸ் கம்யூனிகேஷன். டால்ஃபின்ஸில் மற்ற டால்ஃபின் கூட தொடர்பு கொள்ள நிறைய சத்தங்களை பயன்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில உடல் அசைவு மூலிமாவும் மற்ற டால்ஃபின்ஸ் கூட தொடர்பு கொண்டு பேசுங்க. டால்ஃபின்ஸ் ஏற்படுத்துகிற சத்தம் ஒரு விசில் மாதிரி இருக்கும், இதை சிக்னேச்சர் விசில்னு சொல்கிறாங்க. டால்ஃபின்ஸ் கால் அவுட் ஈச் அதர் வித் தியர் நேம். மனிதர்களுக்கு பெயர் இருக்க மாதிரி டால்ஃபின்ஸ்க்கும் பெயர் இருக்கும்னு சொன்னால் நம்புவீங்களா? பொதுவாக ஒரு மனிதரை நம்ம கூப்பிட்ட அவர் பேரை சொல்லி நம்ம கூப்பிடுவோம். அதே மாதிரி டால்ஃபின்ஸ்லாம் மற்ற டால்ஃபின்ஸை கூப்பிட ஒரு தனித்துவமான சத்தத்தை எழுப்பி கூப்பிடும். இந்த சத்தம் எல்லா டால்ஃபின்ஸ்க்கும் வேறுபடும். டால்ஃபின்ஸ் ட்ராவல் இன் பாட்ஸ். டால்ஃபின்ஸ்லாம் எப்போவுமே கூட்டமாக தான் பயணிக்கும். இது எவ்வளோ எண்ணிக்கையில் பயணிக்கும் பார்த்தீங்கன்னா 10-1000 டால்ஃபின்ஸ் வரைக்கும் ஒன்றா சேர்ந்து கடலில் நீந்தி பயணிக்கும். டால்ஃபின்ஸ் ஆர் நாட் மோனோகேமஸ். டால்ஃபின்ஸ்லாம் மோனோகேமஸ் விலங்கு இல்லை, அதாவது அது இனப்பெருக்கம் பண்ணுற டால்ஃபின்ஸ் கூடவே தன்னோட வாழ்நாள் முழுவதும் இருக்காது. ஆனால் இனப்பெருக்கம் பண்ண டால்ஃபின்ஸ் கூட தன்னோட வாழ்நாள் முழுவதும் ஒரு நெருக்கமான உறவில், அதாவது ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கும். டால்ஃபின்ஸ்லாம் கூட்டமாக தான் பயணிக்கும்னு நமக்கு தெரியும். அந்த கூட்டத்திலிருந்து தான் இனப்பெருக்கம் பண்ண இன்னொரு டால்ஃபினை தேர்ந்தெடுக்கும். டால்ஃபின்ஸ் ஸ்பீடு. டால்ஃபின்ஸ்லாம் பொதுவாக 1 மணி நேரத்துக்கு 3-8 மைல் தூரம் வரைக்கும் பயணிக்கும். அதோட அதிகபட்ச வேகம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 மைல் 1 மணி நேரத்துக்கு. டால்ஃபின்ஸ் ட்ராவல் 80 மைல்ஸ். ஒரு டால்ஃபினால் ஒரு நாளைக்கு சுமார் 80 மைல் தூரம் வரைக்கும் நீந்தி பயணிக்க முடியும். டால்ஃபின்ஸ் டூ சர்ஃபிங். மனிதர்கள் கடலில் சர்ஃப் போர்டை யூஸ் பண்ணி சர்ஃப் பண்ணி விளையாடுற மாதிரி டால்ஃபின்ஸும் கடலில் சர்ஃப் பண்ணி விளையாடும்.
பெரிய அலைகள் வரும்போது டால்ஃபின்ஸ்லாம் அந்த அலைகள் கூடவே சர்ஃப் பண்ணி விளையாடும். பெரிய அலைகள்லாம் கரை கிட்ட வர அப்போ டால்ஃபின்ஸ் திரும்பி கடலுக்குள்ளே போயிடும். டால்ஃபின்ஸ் ஜம்ப். விஞ்ஞானிகளுக்கு இன்னைக்கு வரைக்கும் டால்ஃபின்ஸ்லாம் ஏன் கடல்லிருந்து குதிக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியலை. ஒரு டால்ஃபின்ஸால் கிட்டத்தட்ட 20 அடி வரைக்கும் தண்ணீர்லேருந்து வெளியே குதித்து விளையாட முடியும். டால்ஃபின்ஸ் எனிமி. டால்ஃபின்ஸ்க்கு கூட எதிரிகள் இருக்குது. யாரெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, கிரேட் ஒயிட் ஷார்க், டைகர் ஷார்க், டஸ்கி ஷார்க், புல் ஷார்க். இதில் புல் ஷார்க் மட்டும்தான் டால்ஃபின்ஸ்க்கு ரொம்ப பெரிய எதிரி. டால்ஃபின்ஸ் ஹேபிட். டால்ஃபின்ஸ்லாம் பொதுவாகவே அமைதியான விலங்கு, ஆனால் இதுக்கு கோபம் வந்தால் இல்லை பயந்தால் மற்ற உயிரினங்களை கடிச்சிடும். டால்ஃபின்ஸ் இன்டெலிஜென்ஸ். டால்ஃபின்ஸ்க்கு மிலிட்ரியில் இருக்க ஆட்கள் பயிற்சி கொடுப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, மைன்ஸ்னு சொல்லப்படுற வெடிகுண்டுகளை கண்டுபிடிக்கவும் கடலில் தொலைந்து போன மனிதர்களை கண்டுபிடிக்கவும் பயிற்சி கொடுப்பாங்க. டால்ஃபின்ஸ் ஆர் கில்டு. ஜப்பான், பெரு மற்றும் சோல்முன் பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் சாப்பிட டால்ஃபின்ஸை சாகடிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பல டால்ஃபின்ஸ் போட்டோட இன்ஜினில் மாட்டி இறந்து போகுதுங்க. டால்ஃபின்ஸ் ஃபீச்சர்ஸ் இன் ஃப்ளாக். அங்கோலியா மற்றும் ரொமானியா நாட்டு கொடியில் பார்த்தீங்கன்னா டால்ஃபின்ஸோட உருவப்படம் இருக்கும். டால்ஃபின்ஸ் ஆர் ப்ரொடெக்டட் அனிமல். இந்தியா, ஹங்கேரி, கோஸ்டாரிக்கா, சைல் போன்ற நாடுகள்லாம் டால்ஃபின்ஸை நான் ஹியூமன் பர்சனாக கருதுகிறாங்க. அதாவது மக்கள் யாரும் பொழுதுபோக்குக்காக டால்ஃபின்ஸை பிடிச்சி விளையாடக்கூடாது. டால்ஃபின்ஸ் ஆர் கிரேவ்ட் இன் ராக்ஸ் ஆஃப் பெட்ரா. பெட்ரான்னு சொல்லப்பட்ட இடம் ஜார்டனில் இருக்குது. இது உலகத்திலே ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம். இந்த இடம் சுமார் 312 BC கட்டப்பட்ட ஒரு இடம். இந்த இடத்துல டால்ஃபின்ஸோட உருவம் பாறைகள் மூலியமாக செதுக்கப்பட்டு இருக்குது. டால்ஃபின்ஸ் ஆர் நேம்ட் ஆஸ் ஸ்கூல். பொதுவாக கூட்டமாக இருக்க டால்ஃபின்ஸை ஸ்கூல்னு சொல்லுவாங்க. பெண் டால்ஃபினை கவுன்னு சொல்லுவாங்க. ஆண் டால்ஃபினை புல்லுன்னு சொல்லுவாங்க. குட்டி டால்ஃபினை காஃப்ஸ்னு சொல்லுவாங்க. என்னதான் அது டால்ஃபினாக இருந்தாலும் வெவ்வேறு விலங்குகளோட பேரை தான் வச்சு டால்ஃபின்ஸை கூப்பிடுறாங்க. 3,000 டால்ஃபின்ஸ் ஆர் லெஃப்ட். உலகத்தில் இருக்க நிறைய அனிமல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டில் இருக்க எல்லா கடலையும் சேர்த்து மொத்தமாக 3,000 டால்ஃபின் மட்டும்தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது ரொம்பவே சோகமான விஷயம். பார்க்கவே அழகாக இருக்க இந்த டால்ஃபின்ஸ்லாம் பல காரணங்களால் அழிஞ்சிட்டு வருது. மனிதர்கள்லாம் இந்த டால்ஃபின்ஸை பாதுகாக்கணும். டால்ஃபின்ஸ் மூவி. டால்ஃபின்ஸை பற்றி நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகியிருக்கு. அதில் ஃப்ளிப்பர், எ டே ஆஃப் த டால்ஃபின், ஜூஸ் அண்ட் ராக்ஸின், த கோவ், டால்ஃபின்ஸ் டேல். இந்த படங்கள்லாம் டால்ஃபின்ஸை பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கும். இந்த படங்களை பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சர்ஃபிங் டால்ஃபின். 2010 ஹோக்லேன்னு சொல்லப்பட்ட ஒரு திரைப்பட இயக்குனர் சர்ஃபிங் டால்ஃபின்னு சொல்லப்படுற 20 நிமிடம் படத்தை எடுத்தார். இந்த படத்தில் நடித்த டால்ஃபின்ஸ்லாம் உலகத்தில் மிக சிறப்பான சர்ஃபர்ஸாக அப்போ இருந்துச்சு. நேரம் இருந்தால் இந்த படத்தை பாருங்கள். டால்ஃபின்ஸை அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க. லாங்கஸ்ட் லிவ்டு டால்ஃபின். நானா மற்றும் நீலின்னு சொல்லப்பட்ட ரெண்டு டால்ஃபின்ஸாக ரொம்பவே அதிகமான வருடங்கள் வாழ்ந்த டால்ஃபின்ஸ். நானா சுமார் 42 வருடம் மற்றும் நீலி 62 வருடங்கள் வரைக்கும் உயிரோடு வாழ்ந்துச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன். இந்த சேனலில் இருக்க மற்ற வீடியோஸை நீங்கள் இன்னும் பார்க்கலனா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை எனேபிள் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஃபியூச்சரை போகிற எல்லா வீடியோஸ்க்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.